திரை உலகத்துல முன்னணி நட்சத்திரங்களா இருக்கக்கூடிய சமந்தாவும் நாகசைதன்யாவும் விவாகரத்தை செய்ய போறதா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. இவர்களோட இந்த முடிவு திரை பிரபலங்கள் மத்தியிலையும் ரசிகர்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இவங்க எடுத்திருக்கிற இந்த முடிவு சந்தித்து வந்த வதந்திகளையும் இவங்க பிரிவுக்கு என்னென்ன காரணங்கள் சொல்லப்பட்டது அப்படிங்கிற தகவலையும் இந்த வீடியோல பார்க்கலாம். கடந்த 2017 நாகசைதன்யா சமந்தாவை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்தது. சமந்தா தன்னோட கணவர் நாகசைதன்யாவோட எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை அடிக்கடி சமூக வலைதளங்களில் பதிவிடுவது வழக்கம். ஆனா சமீப காலமா அதை தவிர்த்துட்டு வந்தாங்க சமந்தா. இதையடுத்துதான் இருவரும் விவகாரத்தை செய்ய இருப்பதா திரையுலகத்துல வதந்தி பரவுச்சு. ஆனா இதை பத்தி சமந்தாவும் நாகசைதன்யாவும் பெருசா ரியாக்ட் பண்ணல. இந்த நிலையில தான் சமந்தா தன்னோட ட்விட்டர் பக்கத்துல கணவரின் குடும்ப பெயரான அக்கினேனி அப்படிங்கறத சேர்த்திருந்தாங்க. ஆனா தனது பெயருக்கு பின்னால இருந்த அக்கினேனி என்ற பெயரை சமீபத்துல அவங்க சேஞ்ச் பண்ணாங்க. இத்தோட தன்னோட பெயரை நீக்கி அதுல ஆங்கில எழுத்தான எஸ் அப்படிங்கறது இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டாங்க. லால் சிங் சத்தா படத்தோட ப்ரமோஷன்ல கலந்துக்கிறதுக்காக மும்பை சென்ற நாகசைதன்யாவிற்கு அமீர் கான் குடும்பத்தோட நட்சத்திர ஹோட்டல்ல விருந்து கொடுத்திருந்தாரு. அப்போது படக்குழுவோட நாகசைதன்யா கேக் வெட்டி கொண்டாடினாரு. அதுல நாகார்ஜுனா உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்கள் இடம்பெற்ற நிலையில சமந்தா அதுல பங்கேற்கல. சமந்தா பங்கேற்காததும் மிகப்பெரிய அளவுல சமூக வலைதளங்களை சலசலப்பை ஏற்படுத்தி இருந்தது. இதே போல கடந்த August 29 பிறந்தநாள் கொண்டாடிய நாகார்ஜுனாவின் பிறந்தநாள் கொண்டாட்டங்களிலையும் நடிகை சமந்தா கலந்துக்கல. இது ஒரு பக்கம் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில நடிகை சமந்தா தன்னோட நண்பர்களோட இணைஞ்சு திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு சென்றாங்க. அப்போ அவர்கிட்ட விவகாரத்து குறித்த கேள்வி கேட்கப்பட்டது. அதுக்கு கோபப்பட்ட சமந்தா, கோவிலுக்கு வந்து இதையா கேக்குறீங்க, புத்தி இருக்கா அப்படின்னு கோபத்தோட கேட்டதும் கண்டிப்பா நாகசைதன்யாவுக்கும் சமந்தாவுக்கும் இடையில பிரச்சனை இருக்குது அப்படிங்கறத உறுதிப்படுத்துச்சு. இதே போல நாகசைதன்யா லவ் ஸ்டோரி தெலுங்கு படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சிக்கு சென்ற போது சமந்தா குறித்த கேட்ட கேள்விக்கு, நாங்க படத்தோட ப்ரமோஷன் வேலைக்காக வந்திருக்கேன், படம் குறித்த கேள்வி மட்டும் கேளுங்க அப்படின்னு காட்டமா பதிலளிச்சாரு. இது மட்டும் இல்லாம பேட்டி ஒன்றில் அவர்கிட்ட சமந்தாவை பிரிகிறீங்களா அப்படின்னு கேட்கப்பட்டுச்சு. அதற்கு அவர், நான் என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையை தனிப்பட்டதாகவும் தொழில் வாழ்க்கையை தொழில் ரீதியாகவும் வச்சிருக்கேன். இது ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணதே இல்லை. நான் வளரும் போதே என்னோட பேரண்ட்ஸ் இருந்து இதை நான் கத்துக்கிட்டேன். அவங்க வீட்டில் இருக்கிறப்போ அவங்க சினிமாவை பத்தி பேசினதே கிடையாது. வேலைக்கு சென்ற போது தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தியும் பேசினது கிடையாது. விவகாரத்து குறித்த செய்தியை கேள்விப்படும் போதெல்லாம் நான் ரொம்ப வேதனை அடைகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரியான பேட்டிகள் மற்றும் கமெண்ட்ஸ் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில இவங்க விவகாரத்தை செய்ய போறாங்க அப்படிங்கிற செய்தி கிட்டத்தட்ட உறுதியாகிருந்த மாதிரி தெரிஞ்சது. இதுக்கெல்லாம் காரணமே சமந்தாவுடைய மாமனாரும் பிரபல நடிகருமான நாகார்ஜுனா தான் அப்படின்னு சொல்லப்படுது. முன்னதா சமந்தா கிளாமரா நிறைய போட்டோ ஷூட் செய்வது நாகசைதன்யாவின் குடும்பத்துக்கு பிடிக்கலையா? அப்போதே சமந்தாவிற்கும் குடும்பத்தினருக்கும் இடையில மனவருத்தம் இருந்ததா சொல்லப்படுது. இதையடுத்து வெளியான ஃபேமிலி மேன் தொடர்லையும் போல்டா சில காட்சிகள்ல சமந்தா நடிச்சிருந்தாங்க. அதை பலர் பாராட்டினாலுமே நாகார்ஜுனா மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு இது பிடிக்கலையா? இதனால ஏற்கனவே இருந்த பிரச்சனை கூடுதலா புகைய தொடங்க சமந்தாவிற்கும் நாகசைதன்யாவுக்கும் இடையில கூடுதல் விரிசலை ஏற்படுத்தி விவகாரத்து வரை இது கொண்டு போய் விட்டுட்டு அப்படின்னு சில டாலிவுட் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில சமந்தா மற்றும் நாகசைதன்யா இருவருக்கும் இடையில குடும்ப நல மன்றம் 4-5 பேச்சுவார்த்தை நடத்தியதாக சொல்லப்படுது. ஆனா இந்த பேச்சுவார்த்தையில இருவருமே தங்களோட முடிவுகள்ல ரொம்ப தீர்க்கமா இருந்ததாகவும் பேச்சுவார்த்தையில உடன்பாடு ஏற்படல அப்படின்னு தெலுங்கு மீடியாக்கள் செய்திகள் வெளியிட்டுச்சு. இந்த சூழல தான் சமந்தா மற்றும் நாகசைதன்யா ஆகியோர் விவகாரத்தை செய்ய போறதா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த செய்தி தற்போது சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.